ஒரு பொண்ணு ஒரு பையனை பிளான் பண்ணி ஏமாத்துறத விட ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ்ங்கிற பேர்ல ஏமாத்திட்டு போறது தான் இப்போ அதிகமா நடக்கிற விஷயம். தினேஷ் தியாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டான். ஐயோ, அவருக்கு பிடிக்கலனா அவர்கிட்ட தானே ஏன்னு கேட்கணும். எனக்கு என்னத்த தெரியும்? என்ன நடிக்கிறியா? உங்களால என் பொண்ணு பேரு சம்மந்தி வீட்டுல கெட்டு போகுது. ஸ்வேதாவோட மாமியாரு ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. இதை விட பெரிய சம்பந்தமா பேசி முடிச்சிருவாங்களான்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. என்னால பதில் சொல்லவே முடியல. என்னாச்சு? நீங்க போந்தீங்களா? இப்பதான். உன் மாமியார் எப்படி இருக்காங்க அக்கா? நல்லா இல்ல. என்ன சொல்ற, உடம்பு ஏதாவது சரியில்லையா? மனசு சரியில்லை. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? தினேஷ் தியாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டான். என்ன சொல்றீங்க? சான்ஸே இல்ல. அது எப்படி அவன் அந்த மாதிரி சொல்லுவான்? அத நீ உன் பொண்டாட்டி கிட்ட தான் கேட்கணும். ஏன்? தியா அவன் கிட்ட ஏதோ சொல்லியிருக்கா. அது என்னன்னு நிலாவுக்கு தெரியும். கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லை. நீ என்ன நினைக்கிறன்னு நான் சொல்லட்டுமா? அந்த பொண்ணோட அப்பாவ எல்லா அப்பாவையும் போல நீ ரொம்ப சாதாரணமா நினைச்சிருப்ப. ஆனா அவருக்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்னு உனக்கு தெரியாது, கரெக்டா? அவர் ஒரு ரியல் எஸ்டேட் காரருங்கிறதையே நான் மறந்துட்டேன். அடியாள், அரசியல் தொடர்பு இல்லாம இந்த தொழில நிக்க முடியாதுல்ல. அவரும் நடிச்சாரா? இல்ல, அவர் மேல என் விரல் பட்டதுமே மேல பாஞ்சிட்டானுங்க. நிஜமாவே வேலை செய்யறவனுங்களா இல்ல ரவுடி பசங்களான்னு கூட தெரியல. ஒவ்வொரு அடியும் உள்ள இன்னும் வலிச்சுட்டு இருக்க எனக்கு. இப்ப என்ன பண்ண போற அரவிந்த்? இனிமே அவனை டச் பண்ணக்கூடாது. என்ன சொல்ற? உன்னை இவ்வளவு மோசமா அடிச்சு போட்டிருக்காங்க, இதை இப்படியே விட்டுற போறியா? இல்ல அண்ணே, அவங்கள வேற மாதிரி திருப்பி அடிக்கணும். வேற மாதிரினா? புரியல. யோசிச்சு பாருங்க, இந்த லெவலுக்கு போறவன் வேற என்னெல்லாம் செய்வான்? கண்ணு முன்ன தெரியாம என்ன அடிச்சு தூக்கி போட்டுட்டு
நான் என்ன ஆனேன்னு கூட பார்க்காம பயம் இல்லாமல் இருந்திருக்கான்னா அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கான். இனிமே அவங்கிட்ட ஸ்ட்ரைட்டாக மோதுனா பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அண்ணனுக்கும் பெரிய பிரச்சனையாயிடும். அதான், இனிமே அவன் பக்கமே போகக்கூடாது. அப்போ உன்னை அடிச்சவனை நீ திருப்பி அடிக்க மாட்டியா? எனக்கே அந்த ஆளு மேலே அவ்வளோ கோவம் வருது, எப்படி உன்னால் பொறுத்துக்க முடியுது? பொறுத்துக்கலாம், நீ பொறுமையாக வேற மாதிரி டீல் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ என்னதான் பண்ண போற? யோசிக்கணும் அண்ணி. இல்ல, என்ன நான் வந்ததுமே பேச்சு நிப்பாட்டிட்டீங்க? இல்லங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. டாக்டர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரா? சிஸ்டர் வந்து சொல்லிட்டு போனாங்க. அவர் பார்த்துட்டு தான் வரேன். நாளை காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னார். நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன்? காலையில் எல்லாருமே சேர்ந்தே போயிடலாமே. நான் சொல்றது சரியா? நீ வீட்டில் இருந்துன்னு வச்சுக்கோ, நாளை காலையில் நாங்கள் வரப்போ ஏதாவது செஞ்சு வைக்கலாம். எனக்கு இவனை கூட்டிட்டு வர தெரியும், நீ கிளம்பு. வரேன் அரவிந்த். சரி அண்ணே. ஹலோ, சொல்லுதியா? வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. யார் வீட்டில்? இங்கே பிரவீன் வீட்டில் தான். ஏன், என்ன ஆச்சு? தினேஷ் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான். எதிர்பார்த்தது தானே? ஆனால் அவங்க எதிர்பார்க்கலையே. எல்லாரும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ஏன், போட்டோல பார்த்ததும் பிடிச்சு போய் அவ்வளோ ஆர்வமா வந்தவன் நேர்ல வந்து பார்த்துட்டு போய் பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டு என்னை உலுக்கி எடுக்கிறாங்க. அவ என்ன பிடிக்கலன்னு சொன்னா அவன்கிட்ட தானே ஏன்னு கேட்கணும். உன்ன எதுக்கு கேக்குறாங்க? அதைத்தான் நானும் கேட்டேன். அதுக்கு என்ன சொல்றாங்க? தியாதான் அவன்கிட்ட ஏதேதோ சொல்லி தினேஷ வேணான்னு சொல்ற மாதிரி பண்ணிருக்கா. அது உனக்கும் குடும்பத்துக்கும் தெரியும். எல்லாருமா சேர்ந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி டிராமா பண்றீங்களான்னு ரொம்ப கேவலமா என்னையும் நம்ம குடும்பத்தையும் பேசிட்டாங்க. யார் லைன்ல? தியாவா? குடு, நான் பேசுறேன். எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? இது ரொம்ப சின்ன விஷயம். நீ உன் கஷ்டத்தை பற்றி மட்டுமே பார்க்குற. பாவம், அவ்வளோ ஒருத்தன் வேணாம்னு சொல்லியிருக்கான். அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்? குடு, நான் பேசுகிறேன். தியா, ஒரு நிமிஷம், பிரவீன் உன் கூட பேசணுங்கிறாரு. எப்படி இருக்கு தியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், பட்
ஐம் ரியலி சாரி. சாரியா? எதுக்கு? தினேஷ் உன்ன வேணான்னு சொல்லியிருக்கான்ல. அதுக்கு ஏன் நீங்க சாரி கேக்குறீங்க? இதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. இல்லை, பட் ஆக்சுவலாக நீ இப்போ கல்யாணம் வேணாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்த. எங்கள் அக்கா ஃபேமிலியில் ரொம்ப ஆர்வமாக இருந்தனால தான் நானே உன்னை ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சேன். பாவம், எங்களுக்காக தானே நீயே உன் மனசை மாற்றிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு போனேன். ஆனால் கடைசியில் இவன் இப்படி சிம்பிளாக உன்னை வேணான்னு சொல்லுவான்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. பிடிக்காததுக்கு ரீசன் எதுவும் அவர் சொன்னாரா? பிடிக்கலன்னா விட்டுருங்க, காரணம் சொல்லி என்ன பண்ண போறேன்னு கேட்டிருக்கான். உங்க வீட்டில் நான் ஏதோ? ப்ளீஸ் அதை பத்தி பேச வேண்டாம். நல்லபடியா முடிஞ்சிடும்னு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த உங்களுக்கு இது பெரிய ஷாக் தானே? நீ பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லிட்டு போனேன். அம்மா வேண்டான்னு சொன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு புரியுது. ஆனா நிலா தான் பாவம், நடுவுல மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. உங்க அம்மாவும் அக்காவும் நாங்க ஏதோ மறைக்கிற மாதிரி சந்தேகமா? சச்சே, அதான் நான் சொன்னேன், அவங்க கோவத்தை பத்தி எனக்கு தெரியாதா? ரெண்டு நாள் அப்படிதான் கொஞ்சம் முறைச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் மருமகளை தங்க விக்கிரவம் மகாலட்சுமி தேவதானு ஆசாசியா கொஞ்சுவாங்க. இப்படி சொல்றது தான் எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. தேங்க்ஸ். நிலா கிட்ட கொடுவா? இல்லை வேண்டாம், நான் அப்புறமா பேசிக்கிறேன். எதுக்கு இப்ப இவ்வளவு ஃபீல் பண்ற? இதில் உன் தப்பு என்ன இருக்கு? ஃபோட்டோவில் பார்க்குறப்ப பிடிக்கிற சில பேரை நேரில் பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ பிடிக்காமல் போயிடுது. அதுக்கு காரணம் கேட்டால் என்னன்னு சொல்ல முடியும்? பிடிக்கலன்னா அவ்வளோதான். வற்புறுத்தி அவனை தியா கலத்தில் தாலி கட்ட வைக்க முடியும்? என் அதிர்ஷ்டசாலின்னு சொன்னல? இல்லை, நான் துரதிர்ஷ்டசாலி தான். இன்றைக்கி தான் நாம் ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நடுவில் அந்த தினேஷ் விஷயம் வந்து குழப்பிடுச்சு. விடு, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். அரவிந்த், இப்ப எப்படி இருக்க? பரவாயில்ல அண்ணி. இப்போ வரைக்கும் நீ என்கிட்ட உண்மையை சொல்லல? என்னென்ன சொல்கிறீங்க? நடந்ததை சொல்லுடா. நான் தான் சொன்னேனேண்ணா. என்ன நீ சொல்லனாலும் நிஜம் என்னன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணோட அப்பா வீட்டு கதவை தட்டி மன்னிச்சிருங்க சார்,
இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். என் தம்பிய பத்திரமா எனக்கு திருப்பி கொடுத்துருங்க சார்னு கையெடுத்து கும்பிட்டு நான் அழுதுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் இவன் காலையில நம்ம வீட்டு வாசல்ல கிடந்தான். அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. நடந்தது சொல்லுடா. நான் தான் சொன்னேனேண்ணா. என்ன நீ சொல்லனாலும் நிஜம் என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சீ, வாய் மூடு. ஒழுங்கா தானடா இருந்த, எப்படிடா இந்த மாதிரி திடீர்னு மாறி போன? ஏங்க, அவனே உடம்பு முடியாம இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கான். இப்ப எதுக்கு அவங்க கிட்ட போய் சண்டை போடுற மாதிரி பேசுறீங்க? ஏய் நிறுத்து. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவன் எப்படி உயிரோட வந்தான்னு உனக்கு தெரியுமா? அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணோட அப்பா வீட்டு கதவை தட்டி மன்னிச்சிருங்க சார். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். என் தம்பிய பத்திரமா எனக்கு திருப்பி கொடுத்துருங்க சார்னு கையெடுத்து கும்பிட்டு நான் அழுதுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் இவன் காலையில நம்ம வீட்டு வாசல்ல கிடந்தான். நான் மட்டும் அங்க பார்க்க போகாம இருந்திருந்தா இவன் வராமலே போயிருப்பான். என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? யாருக்கிட்ட மோத பாக்குற? அவங்க யாருன்னு தெரியும்ல, அவங்களோட கால் தூசிக்கு ஆகமாடா. நாம உன்னை லவ் பண்ண அந்த பொண்ணு திடீர்னு உன பிடிக்கலன்னு விட்டுருச்சு. உனக்கு கஷ்டம்தான், பெரிய வலிதான். நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக பணம் கேட்டு மிரட்டி டார்ச்சர் பண்ணுவியா? உன்னை போட்டு மிதிச்சு காணாம பண்ணிடுவாங்கடா உன்னை. பார்த்தல அவங்க யாருன்னு காட்டிட்டாங்கல்ல, நீ யாருன்னு நீயும் புரிஞ்சுக்கணும். நம்ம லெவல் உனக்கு தெரியணும்டா. தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா இதான் கதி. என்ன பேசுறீங்க நீங்க? இவன் அந்த பொண்ணை எவ்வளவு உண்மையா லவ் பண்ணான்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியலையே. இவன் அந்த பொண்ணை உண்மையிலேயே லவ் பண்ணானான்னு தெரியலையே. அவ பணத்தை தானே லவ் பண்ணிருக்கான். அண்ணா நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்னடா தப்பா? நீ பண்ணது தப்பு, அதை முதல்ல ஒத்துக்க. எப்படிடா அந்த பொண்ணு கிட்ட பணம் வாங்கலாம் நீ? அத நான் ஒரு உதவியா தான் கேட்டேன். போய் அவளை நீ மிரட்டி இருக்க, அது பத்தாதுன்னு அவங்க இடத்துக்கு வேலைக்கு போய் இன்னும் புடுங்கலான்னு பார்த்துருக்க. உன்னை கூப்பிட்டு வச்சு அவங்க அப்பா உனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நீ அவர்கிட்ட உன் பொண்ணு என்ன லவ் பண்ண கதை வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமான்னு வீரவசனம் பேசிருக்க. அப்படிப்பட்ட உன்னை விட்டு வைக்கிறது தப்புன்னு அவரும் தான் யாருன்னு காட்டிட்டாரு. என்னங்க நீங்களே ஏதோ கற்பனை பண்ணிட்டு ஏதோ ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க? கற்பனையா? இதெல்லாம் உண்மை இல்லைன்னு இவனை சொல்ல சொல்லு பார்க்கலாம். அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. நீங்களே ஏதோ கற்பனை பண்ணிட்டு ஏதோ ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. கற்பனையா? இதெல்லாம் உண்மை இல்லைன்னு இவனை சொல்ல சொல்லு பார்க்கலாம். இத பாடுறா, நடந்ததையெல்லாம் நான் மறந்துட்டேன். நீயும் இதோட விட்டுரு. இன்னையிலிருந்து அந்த பொண்ணோ அவ அப்பாவோ அவ குடும்பமோ யாருக்குமே உன் வாழ்க்கையில இடம் இல்லை. அவங்க பக்கமே நீ போகக்கூடாது. எல்லாத்தையும் மறந்துடு, ஒழுங்கா வேலைக்கு போடா. யார் பேச்சும் கேட்காத. யார் பேச்ச கேட்டும் எந்த விஷயத்தையும் உடனே பண்ணி தொலைக்காத. செய்யறது தப்பா, அதை செஞ்சா அதோட பின்விளைவு என்னவா இருக்கும்னு ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் செய்டா.
பட்டு பாரு, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லடா, புரியுதா? அது நமக்கு கண்டிப்பா தேவைதான், ஆனா அதை நம்ம சொந்த உழைப்புல சுயமா சம்பாதிக்கணும்டா. நாம ஒன்றும் பரம்பரை பணக்காரன் கிடையாது, மிடில் கிளாஸ் தான். சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தோட தான் சேர்ந்து வளர்ந்தோம். அதுக்காக கஷ்டத்தோடையே சாகணும்னு இல்லடா. கடைசி வரைக்கும் நாமளும் இப்படி இருந்துட முடியாது. வசதியா வாழணும், பணக்காரன் ஆகணும், காரு பங்களா வாங்கணும்னு எனக்கு மட்டும் கனவு இல்லையாடா. ஆனா அதெல்லாம் நேர்மையா உழைச்ச காசுல வாங்கணும்டா. நான் என்ன சொல்றேன் உனக்கு புரியுதா? நான் இப்பவும் சொல்றேன்டா, பணம் முக்கியம் இல்லை, நிம்மதி தாண்டா முக்கியம். இனிமேலாவது யார் பேச்சையும் கேட்டு அப்படியே ஆடாம ஒரு விஷயத்த செய்யறப்போ என்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்டா. என்னடா யோசிக்கிற? இல்லைன்னா நீங்க சொன்னதை பத்தி தான். நிஜமாவே நீ அண்ணனை மதிக்கிறவனா இருந்தா கண்டிப்பா நான் சொன்னபடி நடந்துப்பேன். பாக்குறேன்.